So next question, in beam columns or eccentric loaded columns, an elastic critical stress in compression FCC is. So அப்போ இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பீம் காலம்ஸ் இல்லைன்னா எக்ஸென்ட்ரிக் லோடட் காலம்ஸோட கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ பை இ டிவைட் பை லேம்டா, ஆப்ஷன் பி பை ஸ்கொயர் இ டிவைட் பை லேம்டா ஸ்கொயர், ஆப்ஷன் சி பை இ டிவைட் பை லேம்டா ஸ்கொயர், ஆப்ஷன் டி பை ஸ்கொயர் இ டிவைட் பை லேம்டா. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த காலம்ஸோட எக்ஸென்ட்ரிக் லோடட் காலம் இல்லாட்டி பீம் காலம்ஸோட கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன வேல்யூன்னு பார்த்தோம்னா FCC, அதாவது கம்ப்ரெஷன் மெம்பருக்கு தான் கேட்குறாங்க. அப்போ கம்ப்ரெஷன் மெம்பர் FCC ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இ டிவைட் பை லேம்டா ஸ்கொயர். ஸோ அதான் வந்து என்னென்னா இந்த எக்ஸென்ட்ரிக் லோடட் காலம் இல்லாட்டி பீம் காலமோட கம்ப்ரெஷன் மெம்பரோட கிரிட்டிக்கல் எலாஸ்டிக் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து FCC ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இ டிவைட் பை லேம்டா ஸ்கொயர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி பை ஸ்கொயர் இ டிவைட் பை லேம்டா ஸ்கொயர் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே இ நம்மளுக்கு தெரியும் யங்ஸ் மாடுலஸ்ஸு, அதே மாதிரி லேம்டா வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் ஆஃப் ஃப்ளோ இன் ஓப்பன் சேனல். ஸோ வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதை பற்றின ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா ஓப்பன் சேனல் பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஓப்பன் சேனலில் ஃப்ளோ வந்துருக்கும்ல, ஸோ அந்த ஃப்ளோ வந்து இந்த அதை அதை பற்றின ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ த கர்வ் ஃபார் கைனட்டிக் எனர்ஜி இஸ் அ பேரபோலா, ஆப்ஷன் பி த கர்வ் ஃபார் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் அ பேரபோலா, ஆப்ஷன் சி ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் அசிம்டாட்டிக் டு த வெர்டிக்கல் ஆக்சிஸ், ஆப்ஷன் டி at critical depth the specific energy is maximum. ஸோ அப்போ இது என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ அப்போ ஓப்பன் சேனல் ஃப்ளோ ஓப்பன் சேனலில் வந்து இந்த ஃப்ளோ பற்றின ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு பார்த்தோம்னா, இந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து எப்படி வந்திருக்கும்னா பேரபோலா தான் வந்திருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ வந்து கைனட்டிக் எனர்ஜியாக வந்துருந்துச்சுன்னா இந்த ஓப்பன் சேனலில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஃப்ளோ வந்து அது எந்த ஃப்ளூயிடாக வந்தால் இருக்கலாம். ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த ஓப்பன் சேனலில் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா பேரபோலிக்காக தான் வந்திருக்கும். எப்போ அந்த கைனட்டிக் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா, ஸோ பேரபோலிக் அந்த கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும் போது பேரபோலிக் ஷேப்பில் இல்லாட்டி பேரபோலிக் கர்வாக தான் வந்து அந்த ஃப்ளோ வந்து இருக்குது. எதை பொறுத்து இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி, அந்த ஃப்ளோவோட வெலாசிட்டியை பொறுத்து தான் இந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த ஃப்ளோ வந்து பேரபோலிக் ஷேப்பாக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எதை பொறுத்து சொல்லுவாங்கன்னா வெலாசிட்டி பொறுத்து தான் வந்து சொல்வாங்க. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ த கர்வ் ஃபார் கைனட்டிக் எனர்ஜி இஸ் அ பேரபோலா. ஸோ அப்போ இந்த ஃப்ளோவில் வந்து கைனட்டிக் எனர்ஜி வந்து நடக்கும்போது அந்த ஃப்ளோவோட கர்வ் வந்து எப்படி இருக்குன்னா பேரபோலிக் ஷேப்பில் தான் வந்திருக்கும். எதை பொறுத்து இருக்குன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வெலாசிட்டி, அந்த ஃப்ளோவோட வெலாசிட்டியை பொறுத்து அது வந்து பேரபோலிக் ஷேப்பில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இதான் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், the maximum percent of moment redistribution allowed in RCC beams is. So option A 10%, option B 20%, option C 30%, option D 40%. So அப்போ இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஆர்சிசி பீம்ஸோட மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷனோட மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ வந்து இந்த லோடு இப்போ வந்து ஒரு பீமில் வந்து லோடு வந்து ஆக்ட் ஆகுதுன்னா அந்த பீமோட ப்ராப்பர்ட்டி என்னது, அந்த லோடை வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கிறது தான் வந்து அந்த பீமோட முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ அதுதான் வந்து சொல்கிறாங்க, இப்போ லோடு வந்து அந்த பீமில் வந்து இன்க்ரீஸ் ஆக அந்த பீமில் எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக வந்திருக்கோ அந்த இடத்துல மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஒரு பீம் வந்து இருக்குது, இந்த பீமோட முக்கியமான வேலையே வந்து என்னென்னா இப்போ இந்த லோடு வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இந்த லோடு வந்து ஆக்ட் ஆகும்போது அது வந்து அந்த பீம் வந்து என்னென்னா அந்த லோடை வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கணும், அதுதான் வந்து அந்த பீமோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்படி அந்த லோடு வந்து மேலே மேலே நம்ம வந்து கொடுக்க கொடுக்க அந்த பீம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து லெஸ்ஸான ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகக்கூடிய இடத்துல மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படி மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த மொமெண்ட் வந்து இந்த எங்கன்னா லெஸ் அதாவது கம்மியான ஸ்ட்ரெஸ் வந்து நடக்கக்கூடிய இடத்துல அங்கே வந்து மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும்போது அங்கே வந்து பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த பீமில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் வந்து நடக்கக்கூடாமல் வந்து இருக்கணுன்றதுக்காக தான் வந்து என்னென்னா இந்த மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த அந்த பீமில் இந்த மாதிரி பிரச்சனைனால க்ரியேட் ஆகக்கூடிய அந்த மொமெண்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்ன பீம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து அந்த மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ
ஒரு பீம் எப்போவுமே அந்த பீமோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா அந்த லோடை அந்த பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடை வந்து ரெசிஸ்ட் பண்ணி தாங்கணும். ஸோ அதான் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அதுக்கு மேலே வந்து லோடு வந்து அதிகமாக கொடுக்க கொடுக்க அந்த பீமில் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக வந்திருக்கும். ஸோ அந்த கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ மொமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னா பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் ஹிஞ்சஸ் மொமெண்ட் வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகிறதுனால எந்த பீமில் இந்த மொமெண்ட் இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து அந்த பீமுக்கு வந்து கொடுக்குதோ அந்த டைப் ஆஃப் மொமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ஆர்சிசி பீமில் வந்து மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கலான்னா 30% தான் வந்து இந்த மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே கொஸ்டினில் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆர்சிசி பீமில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன், ஸோ வந்து இந்த ஆர்சிசி பீமில் மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷனோட மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ வரைக்கும் அலோவ் பண்ணலான்னா 30% வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மொமெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம ஆர்சிசி பீமில் வந்து அலோவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரையிங் ஃபோர்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ ஷியரிங் ஃபோர்ஸ் ஆன் த போல்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஜாயின்ஸ், ஆப்ஷன் பி டென்சைல் ஃபோர்ஸ் டியூ டு த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கனெக்டட் பார்ட்ஸ், ஆப்ஷன் சி பெண்டிங் ஃபோர்ஸ் ஆன் த போல்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஜாயின்ஸ், ஆப்ஷன் டி ஃபோர்ஸ் இஸ் டியூ டு த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் கனெக்டட் பார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரையிங் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன? ஸோ ப்ரையிங் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம இந்த போல்ட் வந்து நம்ம இப்போ வந்து வால்லையோ இல்லை இதுலையாவது வந்து நம்ம வந்து அடிக்கிறோம். ஸோ அப்போ அந்த போல்ட் வந்து நம்ம வந்து லோடு வச்சு தான் வந்து அடிப்போம். ஸோ அப்படி அடிக்கும் போது நம்ம அப்ளை பண்ணுற லோடை விட அந்த போல்ட்டோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரையிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எப்போ இந்த போல்ட் வந்து நம்ம செவுத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது மெட்டலில் வச்சு நம்ம அடிக்கும் போது இந்த நம்ம அடிக்கக்கூடிய அந்த லோடை விட அந்த போல்ட்டில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸை தான் நம்ம ப்ரையிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரையிங் ஃபோர்ஸ்னால் என்ன நடக்குதுன்னா இந்த ஜாயின்ஸில் வந்து ஃபெயிலியர் வந்து நடக்கும். ஸோ அந்த ஜாயின்ஸில் வந்து ஃபெயிலியர் எதனால் நடக்குதுன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த போல்ட்டை வந்து அடிச்சுக்கிட்டே வந்திருப்போம். ஸோ லோடு வந்து கண்டினியூஸாக வந்து கொடுக்கறனால அங்கே வந்து ஃபெட்டிக் வந்து நடந்துடும். ஸோ ஃபெட்டிக் நடக்கிறதுனால அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஜாயின்ஸில் அந்த போல்ட்டோட ஜாயின்ஸில் வந்து ஃபெயிலியர் வந்து அக்கராகாத சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து எதனால் நடக்குது? இந்த ப்ரையிங் ஃபோர்ஸ்னால தான். ஸோ வந்து ப்ரையிங் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து இந்த போல்ட் வந்துருக்கு, இந்த போல்ட்டில் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து லோடு வந்து கொடுக்க கொடுக்க அந்த அப்ளை பண்ண லோடை விட அந்த போல்ட்டோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாயிருது. போல்ட்டோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஜாயின்ஸில் வந்து ஃபெயிலியர் நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. எதனால் வந்து ஃபெயிலியர் நடக்குதுன்னா இந்த ஃபெட்டிக்னால தான் வந்து நடக்குது. ஸோ அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போல்ட் வந்து சில இடத்துல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்துருக்கும். ஸோ போல்ட் நம்ம வந்து உள்ளே வச்சு அடிக்கும் போது ஒரு சில இடத்துல ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டினால என்ன நடக்குதுன்னா டிஃபர்மேஷன் வந்து நடக்குது. ஸோ அந்த டிஃபர்மேஷனால் அந்த போல்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா டென்ஷன் லோடு வந்து அதிகமாக வந்து க்ரியேட் ஆகிட்டே வந்துருக்குது. ஸோ எக்ஸஸாக அந்த க்ரியேட் ஆகக்கூடிய அந்த டென்சைல் லோடு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரையிங் ஃபோர்ஸ். இது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரையிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ப்ரையிங் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது? இப்போ போல்ட் வந்து எடுக்கிறோம், அந்த போல்ட்டில் வந்து நம்ம லோடு வந்து கண்டினியூஸாக அடிக்க அடிக்க அந்த அப்ளை பண்ண ஃபோர்ஸை விட இந்த போல்ட்டோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக வந்து ஆகுது. ஸோ அதனால் வந்து என்னென்னா அந்த போல்ட்டோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாகறனால ஃபெட்டிக்னால அந்த ஜாயின்ஸ்லேருந்து ஃபெயிலியர் வந்து நடக்குது. அதே மாதிரி அந்த போல்ஸோட சில இடத்துல அந்த போல்ஸோட பார்ட்ஸில் சில இடத்துல வந்து என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்கிறனால அங்கே வந்து டென்ஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இருக்கிறனால டிஃபர்மேஷன் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அங்கே டிஃபர்மேஷன் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன லோடு வந்து க்ரியேட் ஆகுதுன்னா டென்சைல் லோடு தான் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த அடிஷ்னலாக க்ரியேட் ஆகக்கூடிய அந்த டென்சைல் லோடு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ரையிங் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதான் வந்து இந்த ப்ரையிங் ஃபோர்ஸ் அப்படின்றது. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ரையிங் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரையிங் ஃபோர்ஸ்னாலே டென்சைல் ஃபோர்ஸை தான் வந்து குறிக்கும். ஸோ ஷியர் ஃபோர்ஸோ பெண்டிங் ஃபோர்ஸோ மற்ற ஃபோர்ஸோ கிடையாது. ப்ரையிங் ஃபோர்ஸ் வந்து எந்த கொஸ்டினில் கேட்டிருந்தாலும் முக்கியமாக எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த டென்சைல் ஃபோர்ஸை மட்டும்தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ அதுவும் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து எங்கே க்ரியேட் ஆகுது, இந்த போல்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டில் டிஃபர்மேஷன் வந்து நடக்கும். அந்த டிஃபர்மேஷனால் அங்கே வந்து என்ன லோடு வந்து க்ரியேட் ஆகுதுன்னா டென்சைல் லோடு வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ இந்த ப்ரையிங் ஃபோர்ஸ்னாலே வந்து டென்சைல் ஃபோர்ஸ் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில் மாஸ் இஸ் கால்ட்,
ஆப்ஷன் ஏ வாட்டர் கண்டென்ட் ரேஷியோ, ஆப்ஷன் பி போரோசிட்டி, ஆப்ஷன் சி வாய்ட் ரேஷியோ, ஆப்ஷன் டி டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ அப்போ இந்த ரேஷியோ வந்து என்னது, ஸோ வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில், அதோட ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோம்னா அது பேர் என்ன, போரோசிட்டி. ஸோ போரோசிட்டியை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் விவி டிவைட் பை வி. ஸோ அதான் வந்து போரோசிட்டி. அப்போ போரோசிட்டியை வந்து எப்படி வந்து டினோட் பண்ணுறாங்கன்னா ஸ்மால் என்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து போரோசிட்டி. அப்போ ஆப்ஷன் பி போரோசிட்டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சல்லேஜ் டஸ் நாட் கண்டெயின் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம், ஆப்ஷன் ஏ பாத்ரூம்ஸ், ஆப்ஷன் பி வாஷ்பேஷன், ஆப்ஷன் சி கிச்சன் சிங்க்ஸ், ஆப்ஷன் டி வாட்டர் கிளாஸஸ். ஸோ சல்லேஜ் அப்படின்றது நம்ம எங்கே பார்த்துருக்கோம், சீவேஜில் தான் வந்து பார்ப்போம். அதாவது சீவே வாட்டர் சப்ளை, அது சாரி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டூவில் வந்து பார்த்துருப்போம். ஸோ சல்லேஜ் அப்படின்றது என்னென்னா இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து ரெசிடென்சியல் டொமஸ்டிக் ஏரியாவிலேருந்து அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் இன்ஸ்டியூஷன்லேருந்து வரக்கூடியும்ல. ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சல்லேஜ் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த சல்லேஜில் வேஸ்ட் வாட்டர் மட்டும் எது, அதாவது சல்லேஜ் அப்படின்ற அந்த வேஸ்ட் வாட்டரை எதெல்லாம் வந்து குறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாத்ரூம்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர், வாஷ்பேஷன்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர், கிச்சன் சிங்க்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர். ஸோ இதில் மூணும் சேர்ந்தது தான் வந்து இந்த சல்லேஜ் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சல்லேஜ் வந்து முக்கியமாக இந்த வேஸ்ட் வாட்டர் எங்கேருந்துலாம் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா டொமஸ்டிக், அதாவது ரெசிடென்சியல் பில்டிங்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூஷன் ஆர் ஆஃபீஸ் பில்டிங்லேருந்து வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் தான். ஸோ எந்தெந்த வேஸ்ட் வாட்டர், பாத்ரூம் வேஸ்ட்டு, வாஷ்பேஷன் வேஸ்ட்டு, கிச்சன் சிங்க்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டு. ஸோ இந்த மூணு வேஸ்ட் வாட்டர் தான் நம்ம சல்லேஜ் சொல்றோம். எதை வந்து சல்லேஜில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாய்லெட், அதாவது கிளாசெட்டு டாய்லெட் இதுலேருந்து வரும்ல அந்த ஃபீக்கல் மேட்ரஸை வந்து நம்ம சல்லேஜ்லேருந்து சேர்க்க மாட்டோம். ஸோ அது வந்து சீவேஜில் தான் வந்து, அது பேர் வந்து சீவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணு, பாத்ரூம், வாஷ்பேஷன், கிச்சன் சிங்க், இது மூணு சேர்ந்தது தான் வந்து இந்த வேஸ்ட் வாட்டரை சல்லேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டாவை நம்ம என்ன சொல்ல மாட்டோம்னா சல்லேஜில் வந்து சேர்க்க மாட்டோம். ஸோ அப்போ இங்கே கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ சல்லேஜில் எந்த வேஸ்ட் வாட்டர் வந்து சேர்க்க மாட்டோம், டஸ் நாட் கண்டெயின் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் எதுனா கிளாசெட்ஸ்லேருந்து தான். ஸோ வந்து வாட்டர் கிளாசெட்ஸ்லேருந்து தான் வந்து நம்ம அது வாட்டர் கிளாசெட்லாம் அது வந்து சீவேஜில் வந்து போயிடும். ஸோ அப்போ இது வந்து தப்பு. ஸோ அப்போ அதான் வாட்டர் கிளாசெட்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து சல்லேஜில் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிளெயின் டேபிள் சர்வேயிங் இஸ் மோர் சூட்டபிள். ஸோ இந்த பிளைன் டேபிள் சர்வேங்கெலாம் எப்போலாம் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இன் மேக்னெட்டிக் ஏரியா வேர் காம்பஸ் கேன் நாட் பி யூஸ்ட், ஆப்ஷன் பி ஃபார் ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ் பர்டிகுலர்லி, ஆப்ஷன் சி வேர் நாட் மச் ஆஃப் த ஸ்கில் இஸ் ரெக்வயர்ட் இன் த ஒர்க், ஆப்ஷன் டி ஆல் தி அபவ். ஸோ அந்த பிளைன் டேபிள் சர்வேக்குன்னு என்னென்னா சில அட்வான்டேஜஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தோன்னா அந்த பிளைன் டேபிள் சர்வே வந்து என்னென்னா ஸ்மால் ஸ்கேல் மேப்புக்கு ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த பிளைன் டேபிள் சர்வே வச்சு நம்ம ஸ்மால் ஸ்கேல் மேப் வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு வந்து நல்லா சூட்டபிளாக வந்திருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஹியூமன் எரர், அதுக்கப்புறம் மிஷின் எரர் எல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம், அது ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிளைன் டேபிள் சர்வேயில் வந்து என்னென்னா சர்வேயிங்கும் பிளாட்டிங்கும் அந்த ஃபீல்டில் சைமில்டேனியஸாக வந்து நடக்கும். ஸோ அந்த ஃபீல்டில் நம்ம வந்து பிளைன் டேபிள் சர்வே வந்து பண்ண போகிறோன்னா சர்வேயிங்கும் பிளாட்டிங்கும் நம்ம வந்து அந்த இடத்துல ஃபீல்டில் வச்சே வந்து சைமில்டேனியஸ்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேல் மேப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து சூட்டபிளான ஒரு மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் எரர் மிஷின் எரர் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் நம்ம இந்த சர்வே வந்து பண்ணும்போது சர்வேயிங்கும் பிளாட்டிங்கும் சைமில்டேனியஸாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னது, இந்த பிளைன் டேபிள் சர்வேயில் வந்து என்னென்னா இப்போ ஏதாவது வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் அந்த மாதிரி நம்ம வந்து காம்பஸ் வச்சு இந்த சர்வே வந்து பண்ணும்போது ஒரு சில இடத்துல இந்த மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து அதிகமாக வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த காம்பஸ் வச்சு நம்ம பண்ண விடாது, ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் ஏதாவது காட்டிக்கிட்டே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த பிளைன் டேபிள் சர்வே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். எப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்சுவேஷன் வந்து அதிகமாக காட்டக்கூடிய நேரத்தில் இந்த காம்பஸ் வச்சு நம்ம பண்ணும்போது ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக வந்து காட்டும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து இந்த பிளைன் டேபிள் சர்வே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பிளைன் டேபிள் சர்வேக்கு வந்து என்னென்னா பெரிய பெரிய மிஷின்ஸோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ வந்து தேவைப்படாது, சும்மா சாதாரண ஒரு டேபிள், அதில் வந்து அந்த ஸ்கேல் அதை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதோட காஸ்ட்டும் வந்து கம்மியாக வந்திருக்கும், ஈஸியான ஒரு டெக்னிக்காக வந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட்டு அது அட்வான்டேஜஸ். ஸோ அதுக்கடுத்த அட்வான்டேஜஸ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப ரேப்பிடான ஒரு மெத்தடாக வந்திருக்கும். ஸோ சீக்கிரமாக இந்த மெத்தடை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும். இந்த பிளைன் டேபிள் சர்வே வந்து பண்ணுறோன்னா டக்கு டக்கு நம்ம வேல்யூஸ் எடுத்துகிட்டு சைமில்டேனியஸ் நம்ம பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ எரர்ஸ் ஏதாவது வந்து நம்ம
க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபீல்டு புக்கை பார்த்து நம்ம ஈஸியாக அந்த எலிமினேட் அந்த எரர்ஸ் எல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கான்டூர்ஸ் ஏதாவது அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லி அப்ஸ்ட்ரக்கல்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நான் இந்த இந்த இது அந்த பிளைன் டேபிள் சர்வேயோட அட்வான்டேஜஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் அட்வான்டேஜஸ் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு வந்து இந்த பிளைன் டேபிள் சர்வே வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்கில்டு பர்சன்ஸ்லாம் வந்து தேவையில்லை. நம்ம வந்து மேப் பிளாட்டிங் பண்ண தெரிஞ்சால் வந்து போதும், ரொம்ப வந்து ட்ரெயின்டான ப்ரொஃபஷனலானவங்கலாம் வந்து தேவையில்லை இந்த பிளைன் டேபிள் சர்வே வந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் எரர்ஸ்னாலும் ஈஸியாக நம்ம வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த பிளைன் டேபிள் சர்வேயோட அட்வான்டேஜஸ். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பிளைன் டேபிள் சர்வே இஸ் மோர் சூட்டபிள் இன் ஃபஸ்ட்டு நம்ம மேக்னெட்டிக் ஏரியாவில் பார்த்தோம். ஸோ மேக்னெட்டிக் ஏரியாவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல காம்பஸ் சர்வே வந்து பண்ண முடியாத இடத்துல நம்ம வந்து ஈஸியாக இந்த பிளைன் டேபிள் சர்வே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல் மேப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னது, இதுக்கு வந்து இந்த பிளைன் டேபிள் சர்வே வந்து பண்ணுறதுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் வந்து தேவைப்பட மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். எக்ஸ்பென்ஷன் ஜாயின் ஷுட் பி ப்ரொவைடட் இஃப் த லென்த் ஆஃப் மேசன்ட்ரி வால் எக்ஸிட்ஸ். ஸோ இதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ 20 meter, ஆப்ஷன் பி 25 meter, ஆப்ஷன் சி 40 meter, ஆப்ஷன் டி 60 meter. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இப்போ இந்த மேசன்ட்ரி வாலோட லென்த் வந்து அதிகமாக வந்து எந்த எவ்வளோ மீட்டர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மேசன்ட்ரி வால் இல்லாட்டி பிரிக் வால், ஸோ வந்து இந்த ஸ்டோன் மேசன்ட்ரி இல்லாட்டி இந்த பிரிக் மேசன்ட்ரியோட இந்த வால் வந்து 40 meter தாண்டி வந்து இருந்துச்சுன்னா, அந்த வாலோட லென்த் வந்து 40 meter தாண்டி வந்து இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல தான் வந்து என்னென்னா இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸோட வித் வந்து எவ்வளோ இருக்கும்னா 15 mm வந்து இருக்கும். எவ்வளோ ஸ்பேசிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா 30 meter ஸ்பேசிங்கில் தான் வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பெரிய வால் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த வாலோட லென்த் வந்து 40 meter மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா, 40 meter மேலே தாண்டி வந்து போச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல தான் வந்து என்னென்னா அந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வந்து எவ்வளோ அதோட சைஸ் வித் வந்துருக்குன்னு பார்த்தோம்னா 15 mm வந்து வித் இருக்கும். அது எவ்வளோ மீட்டர் ஸ்பேசிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா 30 meter ஸ்பேசிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் 40 meter வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வந்து இந்த மேசன்ட்ரி வாலோட லென்த் வந்து 40 meter தாண்டி வந்து போச்சுன்னா அங்கே தான் வந்து எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்.